ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கோ ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், மார்னிங் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ நம்ம இதில் ஒரு 10 பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாங்க. கூடவே ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க. கரம் மசாலா தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாங்க. 5 மினிட்ஸ்க்கு வேக விட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தண்ணியும் நல்லா கம்ப்ளீட்டாக இழுத்துடுச்சு, காயும் நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். தோசை மாவு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து தோசை ஊற்றிக்கலாங்க. கேப்சிக்கமாக உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த திக்னஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நான் ஒரு கேப்சிக்கமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுமே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிக்கமாக இதில் வச்சுட்டு வெஜிடபிள் சேர்த்து கலந்து வச்சுருக்கிற தோசை மாவை இதில் ஊற்றிடலாங்க. கேப் ஏதாவது இருந்தால் கேப்லேயும் ஃபில் பண்ணி ஊற்றிடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அந்த சைடும் வேக விட்டுக்கலாங்க. ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை வேக விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாங்க. யூஸ்வலாக குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம தோசை மாவில் கலந்து கொடுக்கும்போது சாப்பிட்டுக்குவாங்க, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த தோசையில் நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்திருக்கோம், அதனால் சட்னி வேண்டியதில்லை. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கொடுக்கணுங்கிறதுக்காக கேப்சிகமுக்கு நடுவில் தோசை மாவு ஊற்றி கொடுத்தோங்க. இது நார்மலாக நம்ம சின்ன சின்ன ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி கூட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெண்டு சைட்ஸுமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம எடுத்துடலாங்க. இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்ந்துருக்கு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.